மலையக மக்களின் ஆத்மாவின் குரல் ஓய்ந்தது. கட்டுரை முருகபூபதி. எமது ஆஸ்திரேலிய நேரம் 7 AM லண்டனில் இருந்து தொடர்பு கொண்ட இலக்கியவாதிகள் பத்மநாப ஐயர், மு நித்யானந்தன் ஆகியோருடன் ஒரு இணைப்பில் பேசிக் கொண்டிருந்தேன். ஏ ஜே கனகரண்ணா பற்றிய தனது ஒரு கட்டுரை தொடர்பாக முக்கிய செய்தியை உச்சிதப்படுத்துவதற்காக அந்த தொலைபேசி தொடர்பை இணைத்தவர் பத்மநாப ஐயர். எமது உரையாடலில் எழுத்தாளரும் நாடக திரைப்பட கலைஞரும் கொழும்பு தமிழ் கதைஞர் வட்டத்தின் தலைவர் மற்றும் முக்கிய பொறுப்புகளில் இருந்தவருமான எமது நீண்டகால இனிய நண்பர் மாத்தளை கார்த்திகேசு பற்றியும் பேசிக் கொண்டிருந்தோம். இந்த மாதம் ஞானம் இதழின் முகப்பினை அலங்கரித்தவர் மாத்தளை கார்த்திகேசு. குறிப்பிட்ட அட்டைப்பட அதிதி கட்டுரையை மு நித்யானந்தன் விரிவாக எழுதியிருந்தார். மாத்தளையின் ஜீவநதி என்ற அக்கட்டுரை நன்றாக வந்துள்ளது. அதனை மேலும் பரவலான வாசிப்பிற்கு பகிர்ந்து கொள்ள வேண்டும். அதன் மூல பிரதியை எனக்கு அனுப்பி வைக்கவும் என நித்தியிடம் கேட்டிருந்தேன். எமது தொலைபேசி உரையாடல் முடிந்ததும் மின்னஞ்சல்களை பார்த்தபோது அக்கட்டுரை வந்திருந்தது. அதனை மீண்டும் படித்துக் கொண்டிருந்த போது மற்றொரு தொலைபேசி அழைப்பு வாட்ஸ்அப் ஊடாக வந்தது. அதற்கு பதில் சொல்லிவிட்டு பார்க்கிறேன். எனது உறவினரும் மாத்தளையை பூர்வீகமாக கொண்டவருமான சதீஷ் தியாகராஜாவிடமிருந்து மின்னலாக வந்த தகவலில் மாத்தளை கார்த்திகேசு மறைந்தார் என் செய்தியைக் கண்டு அதிர்ச்சியடைந்தேன். நாம் ஆழமாக நேசிக்கும் ஒருவர் பற்றி பேசிக் கொண்டிருந்தால் அடுத்த கணம் அல்லது சில மணி நேரங்களில் அவர்கள் பற்றிய ஒரு செய்தி வரும், அல்லது அவரே எம்முடன் தொடர்பு கொண்டு பேசுவார். இதனை டெலிபதி என்பார்கள். எனக்கு இது போன்ற டெலிபதி சம்பவங்கள் நிறைய நடந்திருக்கின்றன. ஆனால் இந்த டெலிபதி இப்படி ஒரு துயரத்தை எடுத்து வருமா? எனினும் நண்பர் மாத்தளை கார்த்திகேசுவின் மறைப்புச் செய்தியை உர்ஜிதப்படுத்திக் கொள்வதற்காக மீண்டும் லண்டனில் பத்மநாப ஐயருடன் தொடர்பு கொண்ட பின்னர் இந்த அஞ்சலி குறிப்பினை கனத்த மனத்துடன் எழுதுகிறேன். நாம் பேசிக் கொண்டிருக்கும் போது மாத்தளை கார்த்திகேசு நோய்வாய்ப்பட்டிருப்பதாகவே நண்பர்கள் சொன்னார்கள். பத்மநாப ஐயர் மாத்தளையுடன் மிகவும் நெருக்கமானவர். மு நித்யானந்தன் கலை இலக்கிய ரீதியில் மாத்தளை கார்த்திகேசுவுடன் மிக மிக நெருக்கமானவர். இவர் எழுதிய பதிவை ஞானம் இதழில் பார்த்துவிட்டுத்தான் எமது நண்பர் தனது கண்களை நிரந்தரமாக மூடினாரா என்பது எனக்கு தெரியாது. அவ்வாறு நிகழ்ந்திருப்பின் அவரது ஆத்மா சாந்தியடைந்திருக்கும் என நிச்சயமாக நம்பலாம். சமூகத்திற்காக வாழ்ந்தவர்களை வாழும் போதே கொண்டாட வேண்டும், பேச வேண்டும், எழுத வேண்டும். அவர்கள் மறைந்த பின்னர் எழுதப்படும் பேசப்படும் எந்த ஒரு அஞ்சலி குறிப்புக்கும் எம்மை நாம் திருப்திப்படுத்திக் கொள்வதற்கான தேவைதான். சில வருடங்களுக்கு முன்னர் மாத்தளைக்கு சென்றிருந்த போது கார்த்திகேசு அவர்களை பார்த்தேன். எமது தாய் மாமனார் பெண் எடுத்த ஊர், எங்கள் அத்தையின் பூர்வீகம். அதனால் மாத்தளை, கண்டி, குருநாகல் முதலான பிரதேசங்களில் எமக்கு உறவினர்களும் அநேகம். ஆஸ்திரேலியாவிற்கு புலம்பெயர்ந்து வந்த பின்னர் இலங்கை செல்லும் சந்தர்ப்பங்களில் மாத்தளைக்கு நேரம் ஒதுக்கி சென்று விடுவேன். அவ்வாறு இறுதியாக நான் சென்ற வேளையில் மாத்தளை கார்த்திகேசு எனக்கு சொன்ன ஒரு உண்மை சம்பவத்தின் பின்னணியிலேயே எனது கதை தொகுப்பின் கதையை எழுதினேன். இந்த தலைப்பில் எனது 70 வயது பிறந்த தினத்தை முன்னிட்டு யாழ்ப்பாணம் ஜீவநதி வெளியிட்டுள்ள கதை தொகுப்பின் கதை தொகுதியில் இந்த சிறுகதையும் இடம்பெற்றுள்ளது. அது பற்றியும் லண்டனில் இருந்து தொடர்பு கொண்ட 2 நண்பர்களிடத்தில் சொன்ன போது ஆச்சரியமடைந்தனர். அது பற்றி இந்த அஞ்சலி குறிப்பின் இறுதியில் பேசுகிறேன். நான் கடலையை பார்த்ததில்லைங்க, என்னை போய் கள்ளத்தோணி என்கிறாங்க. இது மாத்தளை கார்த்திகேசுவின் ஒரு நாடகத்தில் ஒரு பாத்திரம் பேசும் வசனம். இலங்கைக்கு 60% வருவாயை தேடித்தந்த உழைக்கும் வர்க்கத்திற்கு எங்கள் தேசத்து இனவாதிகள் வழங்கிய அடையாளம்தான் கள்ளத்தோணி. இனவாதிகள் மாத்திரமா? நான் வசிக்கும் ஆஸ்திரேலியாவிற்கு கடல் மார்க்கமாக வந்து குவிந்த அகதிகளை கூட இங்கே அரசு தரப்பும் வெள்ளை இனத்தவர்களும் போட் பியூப்பிள், படகு மனிதர்கள் என்றுதான் நாகரீகமாக அழைக்கிறார்கள். ஆனால் இன்றும் எங்கள் இலங்கை தேசத்தின் மலையகத்தில் பசுமையை தோற்றுவிக்க காடுமேடு எங்கும் அலைந்து அட்டைக்கடி உபாதைகளுடன் வாழ்ந்த உழைக்கும் வர்க்கத்திற்கு வழங்கிய பெயர்கள் வடக்கத்தியான், கள்ளத்தோணி.
அந்த உழைக்கும் வர்க்கத்தின் அடுத்தடுத்து வந்த தலைமுறையையும் தென்னிலங்கை வட இலங்கைக்கு வீட்டு வேலைக்காரர்களாக பணிப்பெண்களாக இறக்குமதி செய்யப்பட்ட அவலத்தின் பின்னணியில் அவர்கள் வெறும் சோற்றுக்கே வந்தவர்கள் என்ற சிறுகதையை சுமார் 50 ஆண்டுகளுக்கு முன்னரே எழுத்தாளர் சே கதிர்காமநாதன் எழுதி வைத்துவிட்டு அவரும் மாத்தளை கார்த்திகேசு சென்ற விடத்திற்கே பல ஆண்டுகளுக்கு முன்னர் போய் சேர்ந்து விட்டார். வெறும் சோற்றிற்கே வந்தவர்களின் பிரதிநிதியான ஒரு யுவதி எரிக்காயங்களுடன் ஒரு முன்னாள் அமைச்சரின் இல்லத்தில் மர்மமான முறையில் இறந்தது அந்த பெண்ணுக்கு நீதி வேண்டும் என்று பரவலாக போராட்டம் நடந்து கொண்டிருக்கும் வேளையில் எங்கள் நண்பர் மாத்தளை கார்த்திகேசுவின் மறைவு செய்தி வந்திருக்கிறது. நண்பர் மாத்தளை கார்த்திகேசுவின் கொழும்பு இல்லம் தலைநகரில் கலை இலக்கியவாதிகள், நாடக திரைப்பட கலைஞர்கள், ஊடகவியலாளர்கள் மற்றும் தேர்ந்த வாசகர்களுக்கும் மிகவும் பரிச்சயமான இடம். இங்கே அடிக்கடி கலை இலக்கிய சந்திப்புகள் நடக்கும். மாத்தளை கார்த்திகேசு கொழும்பில் நீண்ட காலமாக இயங்கி வரும் தமிழ் கதைஞர் வட்டத்தின் அனைத்து பதவிகளிலும் இணைந்திருந்தவர். அத்துடன் தமது இல்லத்தின் முகவரியில் இருந்த குறிஞ்சி பதிப்பகத்தின் மூலம் பலரது நூல்கள் வெளிவருவதற்கும் உந்து சக்தியாக திகழ்ந்தவர். நான் எழுத்துலகில் பிரவேசித்த பின்னர் ஆஸ்திரேலியாவிற்கு வரும் வரையில் அடிக்கடி அவரது அந்த இல்லம் சென்று உரையாடியிருக்கிறேன். அங்கு நடந்த இலக்கிய சந்திப்புகளில் கலந்து கொண்டிருக்கிறேன். அதனால் அவரது மென்மையான இயல்பையும் துணிவோடு கருத்து சொல்லும் நேர்மையினையும் அவதானித்திருக்கிறேன். எமது மூத்த எழுத்தாளர் எஸ் பொன்னுத்துறை நைஜீரியாவிற்கு தொழில் நிமித்தம் புறப்பட்ட வேளையில் மாத்தளை கார்த்திகேசுவின் அந்த இல்லத்தில் தான் பிரிவுபசார நிகழ்வு நடந்தது. நான் 1985 சோவியத் நாட்டில் மாஸ்கோவில் நடந்த உலக இளைஞர் மாணவர் விழாவில் கலந்து கொண்டு விட்டு திரும்பிய போது மலைநாட்டு எழுத்தாளர் மன்றத்தின் சார்பில் நண்பர் தளபத் யோசப்பின் தலைமையில் வரவேற்பு தேநீர் விருந்து உபசார கூட்டம் நடந்ததும் அதே இல்லத்தில்தான். மாத்தளை கார்த்திகேசு அனைத்து தரப்பு சிந்தனையை கொண்டிருந்த எழுத்தாளர்கள் கலைஞர்களுடன் நெகிழ்வுத்தன்மை கொண்ட நண்பராக உறவாடியவர். முற்போக்கு எழுத்தாளர் சங்கத்தை சேர்ந்தவர்களுடன் உறவை பேணியவாறே அதற்கு எதிராக தொடர்ந்து குரல் கொடுத்து வந்த எஸ்போவனுடனும் அவர் சிநேகம் கொண்டிருந்தார். அத்துடன் மலைநாட்டு எழுத்தாளர் மன்றத்தின் முக்கிய பொறுப்புகளிலும் இணைந்து மலையக இலக்கியத்திற்கு வளம் சேர்த்தார். தமிழ் கதைஞர் வட்டத்தில் அங்கம் வகித்து சிறந்த சிறுகதைகளை தேர்வு செய்யும் குழுவிலும் அர்ப்பணிப்புடன் இயங்கினார். மாத்தளையில் தான் கல்வி கற்ற காலம் முதலே நாடகக்கலை வளர்ச்சிக்கும் தனது எழுத்து பிரதிகள், நெறியாழ்கை, அரங்கு நிர்மாணம் முதலானவற்றால் வளம் சேர்த்து வந்திருக்கும் அவர் பின்னாளில் திரைப்பட துறையிலும் ஈடுபட்டு அதன் அனுபவத்தினையும் புத்தி கொள்முதலாக்கி கொண்டார். இளம்பராயம் முதலே தொடர்ச்சியாக அயர்ச்சியின்றி இயங்கிய அவரை ஒரு விபத்து சிறிது காலம் வீட்டில் முடங்கு செய்திருந்தாலும் மாத்தளை வீட்டிலிருந்து தமது நூலகத்தின் மூலம் மாத்தளை தமிழ் பட்டதாரிகள் ஒன்றியம் மேற்கொண்ட மலையக நூல் திரட்டு ஆவணப்படுத்தல் செயற்திட்டத்திற்கும் தனது பங்களிப்பினை வழங்கினார். உள்ளார்ந்த ஆற்றல் மிக்கவர்கள் தாம் எங்கு வாழ நேர்ந்தாலும் தமது ஆற்றல்களை வெளிப்படுத்தி கொண்டே இருப்பார்கள். அந்த வகையில் மாத்தளை கார்த்திகேசு புதிய தலைமுறையினருக்கும் ஆதர்சமாக திகழ்ந்து மாத்தளை இளம் பட்டதாரிகளின் ஆவணமாக்கல் முயற்சிகளுக்கும் உதவினார். கவின்கலை மன்றம் என்ற நாடகத்துறை சார்ந்த அமைப்பின் அச்சாணியாக திகழ்ந்த அவரது நாடகங்களான களங்கம், போராட்டம், ஒரு சக்கரம் சுழர்கின்றது என்பன குறிப்பிடத்தகுந்தன. எனினும் அவரது காலங்கள் அழுவதில்லை என்ற நாடகம் அவருக்கு பெரும் புகழை தேடி தந்தது. இந்த நாடகம் யாழ்ப்பாணத்தில் நடந்த உலக தமிழராட்சி மாநாட்டு அரங்கில் தமிழ் தூது தனிநாயகம் அடிகளார் தலைமையில் பிற நாட்டு அறிஞர்கள் முன்னிலையில் மேடையேறியது. அத்துடன் பல விருதுகளையும் பெற்றிருந்தது. மாத்தளை கார்த்திகேசுவின் அவள் ஒரு ஜீவநதி திரைப்படத்தினை ஜே பி ரோபர்ட் இயக்கினார். இதில் பரிநாலை, டின்குமார், திருச்செந்தூரன், கே எஸ் பாலச்சந்திரன் ஆகியோர் நடித்தனர். கொழும்பில் சில நாட்கள்தான் இந்த திரைப்படம் ஓடியது. எங்கள் நீர்கொழும்பூரில் மேபுர திரையரங்கிலும் இதனை காண்பிப்பதற்காக அவரே நேரில் வந்திருந்தார்.
நாடகம், திரைப்படம், கலை இலக்கிய அமைப்புகள், சமூக பணிகள் என்ற தொடர்ந்து இயங்கிய மாத்தளை கார்த்திகேசு இலக்கிய வாசகர்களுக்காக தனது வழி பிறந்தது நாவலையும் வரவாக்கியுள்ளார். இந்நாவல் மலையக உழைக்கும் வர்க்கத்தினரின் ஆத்மாவை பேசியது. இந்நாவலுக்கு தமிழக இலக்கிய விமர்சகர் வல்லிக்கண்ணன் விரிவான அணிந்துரை எழுதியிருந்தார். இனி இந்த அஞ்சலி குறிப்பின் தொடக்கத்தில் சொன்ன அந்த கதைக்கு வருகிறேன். நண்பர் மாத்தளை கார்த்திகேசு கொழும்பு பம்மலப்பட்டியில் சிறிது காலம் ஒரு சைவ ஹோட்டலை நடத்தி வந்திருந்தார். ஒரு நாள் அங்கே வாடிக்கையாளர்கள் உணவருந்திவிட்டு கை துடைக்கும் காகிதம் முடிந்துவிட்டது. மாத்தளை கார்த்திகேசு அருகே இருந்த பழைய பேப்பர் கடைக்கு அனுப்பியிருக்கிறார். பணியாளரும் கை துடைப்பதற்கு ஏற்ற வடிவத்தில் பக்கங்கள் கொண்ட ஒரு நூலின் பல பிரதிகளை வாங்கி வந்து கிழித்து மேசையில் வைத்திருக்கிறார். அதில் ஒரு பக்கம் மாத்தளை கார்த்திகேசுவின் கண்களில் பட்டிருக்கிறது. அது ஈழத்தின் ஒரு பிரபல எழுத்தாளரின் சாகித்ய விருது பெற்ற சிறுகதை தொகுப்பிலிருந்து கிழிக்கப்பட்டது. அவர் திடுக்கிட்டு அனைத்தையும் எடுத்து வைத்துவிட்டு குறிப்பிட்ட பழைய பேப்பர் கடைக்கு ஓடியிருக்கிறார். அங்கே அந்த நூலின் மேலும் சில பிரதிகளும் அவற்றுடன் ஒரு டயரியும் கிடைத்திருக்கிறது. அவற்றையும் நண்பர் எடை போட்டு வாங்கி வந்துவிட்டார். அந்த டயரி பல இலக்கிய செய்திகளை பதிவேற்றியிருந்திருக்கிறது. இந்த செய்தி நண்பராலேயே வெளியே கசிந்ததும் அந்த டயரியை சில எழுத்தாளர்கள் அவரிடம் கேட்டிருக்கிறார்கள். எனினும் நண்பரின் ஊர் விட்டு ஊர் இடம் மாற்றங்கள் நிகழ்ந்த வேளையில் அந்த அரிய டயரியும் காணாமலே போய்விட்டது. இதனை நண்பர் இறுதியாக நான் அவரை மாத்தளையில் சந்தித்த போது சொன்னார். யாரெந்த எழுத்தாளர் தேசிய சாகித்ய விருது பெற்ற அந்த நூலின் பெயர் என்ன? கொட்டும் பனி, அற்ப ஆயுளில் மறைந்து போன நான் சாக மாட்டேன் என்ற கதையையும் வெறும் சோற்றுக்கே வந்தவர்கள் கதையையும் எங்களுக்கு வரவாக்கிவிட்டு சென்ற சே கதிர்காமநாதன், இவ்வாறு சொல்ல வேண்டிய ஒரு கதையையும் சொல்லிவிட்டு சென்ற எமது இனிய நண்பர் மாத்தளை கார்த்திகேசுவிற்கு தொலை தூரத்திலிருந்து சிரம் தாழ்த்தி அஞ்சலி செலுத்துகிறேன். வணக்கம் லண்டனுக்காக எழுத்தாளர் முருகபூபதி.